Light of Church Presents நித்திய வெளிச்சம் Eternal Light. அருமையான இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் அநேக ஆயிரங்களை கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தெரிந்த அருமையான ஒரு பழைய பாடல், தேவ ஜனமே, பாடி துதிப்போம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். கர்த்தர் நம்மோடு நிச்சயமாக பேசுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலும் கூட நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கலாம் என்று சொல்லி பார்த்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற முக்கியமான காரியமானது, நாம் ஒரே காரியத்திற்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கலாமா என்கிறதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அநேகருக்கு ஒரு சந்தேகம், ஒரு காரியத்தை தேவனிடத்தில் ஒரு முறை கூறினால் போதாதா, மறுபடியும் அவருக்கு நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டுமா, அவர் மறந்து போகிறவரா, ஏன் அதை மறுபடியும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள் என்றெல்லாம் பலவேறு சந்தேகங்கள் வருகிறது. ஒரு சிலர் பிரசங்கமும் பண்ணி விடுகிறார்கள், ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லிவிட்டால் போதும், நீங்கள் அதற்கு மேலே நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் என்றைக்காவது ஒரு நாள் அதை தருவார் என்று சொல்லிவிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, சிலர் சொல்லுகிறார்கள், நீங்கள் கர்த்தருடைய காரியத்தை செய்தால் உங்கள் காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொள்வார், நீங்கள் ஜெபிக்கவே வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்பொழுது இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கிற நேரத்திலே நான் ஜெபிப்பது சரியா சரியில்லையா, நான் ஜெபிப்பது சரியா அல்லது தவறாக, மறுபடி விசுவாசம் இல்லாமல் நான் ஜெபிக்கிறேனா என்று சொல்லி ஒரு கேள்வி எல்லாருடைய மனதிலும் இருக்கும். ஆனால் வெளியே கேட்க மாட்டோம். ஏனென்றால் அப்படி கேட்டால் நமக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்து விடக் கூடாது என்று சொல்லி கேட்பது இல்லை. ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கான பதிலாக வேத வசனங்களின் அடிப்படையிலே நாம் அதன் பதிலை பார்க்க போகிறோம். மத்தேயு லூக்கா சுவிசேஷத்திலே 11 அதிகாரத்திலே 5 வசனம் முதற்கொண்டு நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே ஒரு சம்பவத்தை குறித்து இயேசுவே நேரடியாக சொல்லுகிறார். இட்ஸ் இன் ரெட் லெட்டர்ஸ், அந்த சிவப்பு எழுத்துக்களிலே சில வேத புத்தகங்களிலே போடப்பட்டிருக்கும். இயேசுவே நேரடியாக அங்கே சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பரமண்டல ஜெபத்தை சொல்லிக் கொடுத்த பின்பு அதை சொல்லுகிறார். எப்படி என்றால், ஒருவனுடைய வீட்டிலே அவனுடைய சிநேகிதன் இரவிலே வந்து விடுகிறார், சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. அப்பொழுது இந்த வீட்டினுடைய மனுஷன் தன்னுடைய இன்னொரு சிநேகிதனுடைய வீட்டுக்கு போய் பாதி ராத்திரியிலே போய் பாருங்கள், பாதி ராத்திரி, அந்த ராத்திரியிலே போய்
அவனுடைய வீட்டிலே கேட்கிறான், எனக்கு என்னுடைய வீட்டுக்கு சிநேகிதன் ஒருவன் வந்து விட்டான், ஆகவே நீ எனக்கு 3 அப்பங்களை கடனாக தர வேண்டும் என்று கேட்கிறார். உடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சொல்லுகிறார், தன் பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவான், ஆனாலும் சிநேகிதன் என்பதனால் அல்ல, வருந்தி கேட்டுக்கொள்வதனாலே, திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்வதனாலே. அங்கே வாசிக்கிறேன், கவனியுங்கள், பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு 9 வசனத்திலே சொல்லுகிறார், மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையானது ask and keep on asking, knock and keep on knocking, search and keep on searching, தேடுங்கள் தேடிக்கொண்டே இருங்கள், தட்டுங்கள் தட்டிக்கொண்டே இருங்கள், ஆமென், கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் the perseverance, தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை கேட்பது மிக முக்கியம் என்று இயேசு சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை கேட்போம், அதற்கு பிற்பாடு அதை மறந்து விடுவோம் அல்லது அதை யோசிக்க மாட்டோம். அப்படியானால் என்ன அர்த்தம்? நாம் அந்த காரியத்தை உண்மையாகத்தான் கேட்கிறோமா அல்லது விளையாட்டு போக்கிலே கேட்டுவிட்டு கேட்டதை கொடுத்தால் பார்ப்போம், இல்லை என்றால் சமாளித்துக் கொள்வோம் என்று நினைக்கிறோமா என்பதற்குரியதான அறிகுறிதான் நாம் விடாமல் கேட்பது. நாம் விடாமல் கேட்கிறோம் என்றால் அந்த காரியம் நமக்கு நிச்சயமாகவே தேவை என்று பொருள். அதை அப்படி கேட்காமல் ஒரு வார்த்தையில் கேட்டுவிட்டு விட்டு விடுகிறோம் என்றால் அது தேவையற்றது, ஆனாலும் கேட்டு வைப்போம் என்று சிலர் செய்வதை போல செய்கிறோம் என்று பொருள். இந்த இடத்தில் மாத்திரமல்ல, லூக்கா சுவிசேஷத்தில் 18 அதிகாரத்திலும் இயேசுவே நேரடியாக சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொல்லுகிறார். அநீதியுள்ள நியாயாதிபதியினுடையதான ஓமை. ஒரு விதவை தாயார், அவளுக்கும் இன்னொருவனுக்கும் இடையில இருக்கிறதான வழக்கிலே நீ இந்த நியாயாதிபதி நியாயம் செய்கிறதற்கு கேட்கிறாள். அவன் நியாயமே செய்யவில்லை. ஆனால் அங்கே இயேசு சொல்லுகிறார், அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி, பாருங்கள் 5 வசனத்திலே, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று செய்கிறாளா? அப்படியானால் அடுத்த வசனம் 7 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள், அந்தபடி தேவன் தம்மை நோக்கி, இந்த வார்த்தைகளை கவனியுங்கள், மிக முக்கியமான வார்த்தைகள், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தாலும் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லிவிட்டு இயேசுவே பதிலையும் சொல்லுகிறார். கேள்வியை கேட்டு பதில் சொல்லுகிறார், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று முடிக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் விசுவாசித்து ஒரு காரியத்தை கேட்டோமானால் அதை நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார். சில நேரங்களிலே தேவ சித்தப்படி கேளாமல் தவறான காரியங்களை கேட்டால் அது நமக்கு கிடைப்பது இல்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. தம்மை நோக்கி இரவும் பகலும் கேட்கிறவர்களுக்கு அந்த பெர்சிவியரன்ஸ், உண்மையாகவே இவர் கேட்கிறான் என்கிற நம்பிக்கையை நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் செய்தால், கொடுத்தால், அந்த நம்பிக்கையை கொடுத்தால், பாருங்கள், சில பிள்ளைகள் கேட்பார்கள், எனக்கு அந்த காரியத்தை கையில கொடுங்க தாங்கிக் கொள்வேன் என்று கேட்பார்கள். கேட்டுட்டு கொஞ்சம் யோசிப்பார்கள், குழம்புவார்கள். அவர்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் they cannot handle that thing. ஆகவே நாம் கொடுக்க மாட்டோம். ஆனால் தேவன் நம்மை பார்ப்பார். ஒரு காரியத்தை நாம் கேட்கும் பொழுது அந்த காரியத்தை நாம் அதை செயல்படுத்த முடியுமா, அதை செய்ய முடியுமா, அந்த காரியத்தை நாம் கையில ஹேண்டில் பண்ண முடியுமா என்று ஆண்டவர் பார்ப்பார், கையாள முடியுமா என்று ஆண்டவர் பார்ப்பார். பார்த்து அந்த தரம் வந்த பிறகு, அந்த முதிர்ச்சி வந்ததானால், அவருக்கு நம்பிக்கை வந்ததானால் நிச்சயம் அவர் உடனே செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் தான் அதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும்.
அந்த நம்பிக்கையை ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்கள் நீங்கள் தான். ஆண்டவருடைய சித்தப்படி கேட்டும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் கர்த்தர் உங்களை நம்ப முடியாத ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கிறது. அதை சரி செய்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு எப்பொழுதும் கொடுக்க ஆவலாய் இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாமல் ஒரே காரியத்தை குறித்தும் கூட தொடர்ந்து செவியுங்கள். நிச்சயமாக இது வேத வசனத்தின் அடிப்படையிலே சரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாவரும் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே வேத வசனத்தின் அடிப்படையிலே தொடர்ந்து நாங்கள் ஒரே காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை பார்த்தோம் ஆண்டவரே. இதை நீரே வலியுறுத்தி இருக்கிறீரப்பா. இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்திற்காக ஜெபித்து சோர்ந்து போய் காணப்பட்டாலும் அங்கே அவிசுவாசம் கிரியை செய்தபடினால் நீர் கொடுக்க முடியவில்லை என்று நாங்கள் பார்த்தோம். இந்த நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் அவைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வாசல்களை திறந்து அவைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் சொன்ன வாக்குத்தத்த நிறைவேறுதல்கள் இன்றே உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் யாரேனும் வியாதியோடோ பலவீனத்தோடோ கஷ்டத்தோடோ ஆண்டவரே நம்பிக்கை அற்ற வாழ்க்கையின் கடைசி விளிம்பிலே இருக்கிறேன்னு நினைத்தாலோ அவர்கள் எல்லாரும் கர்த்தர் இன்றைக்கு விடுவியும் ஆச்சரியமாய் ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீர் ஜெபத்தை கேட்கிறவராக வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களாய் மாறுங்கள். God bless you. எங்கள் முகவரி லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம், திருச்சபை, புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள பெரிசன் பிளாசா எதிர்புறம், ஹோட்டல் ஈசா கஃபே சமீபம், போல்பேட்டை, தூத்துக்குடி 2. ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணிக்கு பரிசுத்த ஆராதனை, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு அற்புத சுகமளிக்கும் துதி ஆராதனை. மேலும் புதூர் பாண்டியாபுரத்தில் அமைந்துள்ள எங்கள் ஆலயத்தின் முகவரி லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம், திருச்சபை, மதுரை பைபாஸ் சர்வீஸ் ரோட், புதூர் பாண்டியாபுரம், தூத்துக்குடி 2. ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணிக்கு பரிசுத்த ஆராதனை. ஜபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842840050.